وقال النبي صلى الله عليه وسلم أمسك عليك لسانك صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وكرم عليه. ஏகதேச சோதனைகளை பார்த்துவிட்ட ஒரு சமுதாயமாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். சொல்லலாம் சொல்லுவார்கள், கிராமத்தினுடைய சமீபத்தில் ஒரு நாளில் விட அடுத்த வருஷம் நாள் மோசமாக இருக்கும். இன்னைக்கு நல்ல நாள், நாளை இதைவிட மோசமாக இருந்தாலும் கிராமத்தினுடைய சமீபத்தில் இனி நல்லது நடக்கும் என்று எதிர்பார்ப்பது அறியாமையில். இந்த கால ஓட்டங்களில் எப்பொழுது மாற்றங்களை அனுபவிக்கும் நிலைமைகள் மாறவில்லை. ஆட்கவும் வந்த உடனே சில அதிசயங்கள் தான் தமிழகத்தில் நடந்தது. பூர்த்தி இருக்கிற பண்டிவாசன் எட்டி குடித்து வந்து கொடுக்க போட்டார்கள். நான் கூட ஆச்சரியப்பட்டேன், இப்படி எல்லாம் ஒளியாக இருக்காங்களா? நம்ம தெரியாம பத்திரம் கிட்டவன் திறந்து விட்ட பிறகு ஒருத்தரையும் காணவில்லை. எந்த கணக்கில் இருப்பது? நல்ல தொழுகையாளிகள், நல்ல தொழுகையாளிகள் எங்க பள்ளி பக்கமே காணும். வேதியியல் மாற்றம் நடந்திருக்கிறது, எந்த கணிப்பையும் சொல்ல முடியாது. எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, என்னையே விட மாட்டேங்க. அதுக்கும் கொஞ்சம் பேர் இருக்காங்களா? எனக்கு புரிந்தவை நான் சொல்லுகிறேன். மூன்று நாளைக்கு மேல் மார்க்க சம்பந்தமான உரையினர்களை, உரையாடல்களை, சொற்பொழிவுகளை கேட்காவிட்டால் அவருடைய மனம் இரண்டு மாதிரி இருந்தது சொல்லுகிறார்கள். ஆறு எட்டு மாத காலம் மார்க்கத்தை கேட்பதற்கான சூழல் இல்லை இல்லை. தொழிலாளர்களோ அந்த மூலிகள் பொழுது கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் கொரோனாவை வீட்டில் தொழுகிறார்கள், இப்பொழுது பள்ளியில் தொழுகிறார்கள். இடைப்பட்ட காலத்தில் ஆட்டம் காட்டியவர்களால் தமிழர்கள் ஆட்டம் கண்டு போகிறார்கள். நிறைய இடங்கள் என்னாச்சுன்னா வேண்டாம், சீக்கிரமா பொழுது போவோம். மூணு நாளைக்கு நேரம் பயம் கேட்கலன்னா என் கண்ணும் செத்து போயிடும், உங்க கண்ணும் செத்து போயிடும். நம்மை எத்தனை நேரங்கள் உட்கார்ந்து மார்க்கத்தை கட்டுப்படுவதற்கான நேரம் வாய்ப்பிருக்கிறது. கல்யாணத்துக்கு வந்த இடத்துல ஒரு பத்து நிமிஷம் எல்லாம் உற்பத்தி கேட்பதினால் பேசுவதினால் உள்ளத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும். உலகில் பரிந்துரமான பழக்கொடி நல்லா சொல்லுவாங்க, நினைவு பற்றிக்கே இல்லை. இந்த கொரோனா காலத்தில் என் சார்ந்த ஒரு அபோதம் இல்லை. நல்லவர்களுக்கும் பாக்கியசாலிகளுக்கும் ஏற்பட்ட சோதனைகளை பார்த்தோம். ஆங்கில வழி மருத்துவம்,
உடலாவிய பீதியை ஏற்படுத்தியது. என் சொந்த தந்தையை என் தாயை என்னால் தரம் பிடித்து அடக்கம் செய்ய முடியாமல் அனாதைகளாக தரப்பட்டார்கள். அல்லாஹ் அல்லாஹ் அவர்களுக்கு ஜன்னத்துக்கு சொல்வதற்கு விஷயமாக்கி சொல்வார்கள். நாங்க புதுசாச்சு
அதை இன்றைக்கு மிக சாதாரணமாக பயன்படுத்தி
வாழ்க்கையை வாழ வேண்டிய இளம் இளவர்கள் தொலைந்து கொண்டிருக்கிற இந்த பரிதாபத்திற்கு ஒரு விடியலை தேடி போயிருந்தால் மாப்பிள்ளை உறுதி கொள்ள வேண்டும். என்னை நம்பி அனுப்பப்பட்டிருக்கிற என் மனைவியிடம் என்னுடைய வார்த்தையானவர்கள் சரியாக மனைவி முடிவெடுக்க வேண்டும். நான் புதிய வீட்டிற்கு போகிறது இந்த ஒரு தாய் மாமியார் அவர்களது வார்த்தையான கரெக்டாக இருக்கணும். நாட்டவர்கள்ட்ட கரெக்டா பேசணும். உலகத்தில் மனித சமுதாயத்திற்கு பிடித்த மிகப்பெரிய மாமிசம் மனித மாமிசம் தான். ஆட்டுக்கறி கோழிக்கறி கார கவுதாரி எருமா மாடு எல்லாத்தையும் மனிதர்களுக்கு டேஸ்ட் ஜாஸ்தி. ஆனா பத்தியில போய் பத்து நிமிஷம் சாப்பிட்டு வந்தது அந்த கறி அவ்வளவுதான். ஆனா கூடி உட்கார்ந்து ஒருத்தன குடும்பத்திலையும் சரி சமூகத்திலும் சரி ஒருவரை சரி காமத்துக்கிட்டாங்க தேவையில்லாத மனித மாமிசங்களை சாப்பிட நேரத்தில் நீங்கள் அவரை நேர்ந்தால் அவரை தேவையில்லாத பேசிக்காதீங்க தடுக்க முடியாது என்றால் அந்த சபையை விட்டு நீங்க இருந்து விடுகிறீர்கள். பயம் இல்லைன்னா இங்க மனித மாமிசம் சாப்பிடுற நிகழ்வு தாராளமாக நடக்கும். எல்லாம் எப்படி கேட்கலாம் சகோதரனின் மாமிசத்தை ஆசைப்படுகிறாரா? இதுதாங்க மணமக்களுடைய வாழ்வு சிறப்பாக அமையணும்னா அல்லாஹ்வுடைய நினைவுகளோடு நாவடக்கவர்களுக்கு இருக்கு பட்சத்தில் இன்னொரு கருத்து சொல்றோம் சொல்லிட்டு அப்படி உட்கார்ந்து ஒரு முஸ்லிமுடைய உயிர் இன்னொரு முஸ்லிமுக்கு அறம் எடுக்கக்கூடாது.
ஒரு மூமினுடைய செல்வம் இன்னொரு மூமினுக்கு ஹராம், அபகரிக்க கூடாது. ஒரு மூமினுடைய மான மரியாதை இன்னொரு மூமினுக்கு ஹராம். அந்த மான மரியாதை பங்கப்படுகிற விதத்தில் உன்னுடைய செயல்பாடு இருக்க கூடாது. சபையில வந்து சொல்லுங்க, அவர் கொஞ்சம் மரியாதை வரலே, அவர்தான் வரதுக்கு சான்ஸ் இல்லை. கெட்ட பேர் ஏற்பட்டதா ஏற்பட்டதா மாப்பிள்ளை இருக்கீங்க, நல்ல வேலை இப்ப கேட்டீங்க, கையெழுத்து போட்டவன கேட்டிருந்தீங்கன்னு கிணத்துல சொல்ல கல்லாயிரும். நீங்க பார்த்தாயா பெருமாள் கேட்டார்கள், யாரை பற்றிய ஒப்பீனியன் நீங்கள் நாக்கை பயன்படுத்தும் பொழுது யோசித்து சொல்லுங்கள். இறைத்தி பிறந்து பார்த்தீங்களா எங்கிட்ட கேட்பாங்க, இதற்கு இந்த மாப்பிள்ளை சொல்லுங்க. இவாங்க நான் உருவத்தை பார்த்த வரைக்கும் குடும்பத்தை பார்த்த வரைக்கும் நல்லவங்க கொடுக்கிறேன். இதையெப்படி நான் பிறந்து பார்க்கவில்லை, அதுக்கு மேல ஒரு சப்ஜெக்டுக்கு நீங்க நல்லா கொடுக்க. ஏன்னா நீங்க சொன்னேன் கண்டம் இருக்கு, நம்மளே கொண்டு விட்டோம் இந்த ஆள் சொன்னதே இருக்காரு. யாரு யாருடைய என்ன சிம்பிள்ங்க, அதை சொல்ல வச்சிருக்காரு. என்ன பக்கம் போட்டு பார்க்க ஒரு சாப்பிட உள்ள பிரச்சனை பிரச்சனை இல்லை. இங்கே யாரா இந்த ஒரு வார்த்தை அவர் ஒன்றுமே சொல்லல. இங்க அவர் என்னெல்லாம் ஓடும் நீங்க மாட்டிட்டோமோ, குடும்ப வாழ்வும் சரி, குடும்ப வாழ்வும் சரி, பொருளாதாரமும் சரி, பயன்படுத்துகிற வார்த்தைகள் விமர்சனங்கள் அதை கொடுத்துதான் நல்ல உயர்வு கிடைக்கும், தாழ்வும் ஏற்படும். அதனாலதான் ரசூலுல்லாஹ் துன்யாவை வெற்றி பெற வேண்டும், வறுமையை வெற்றி பெற வேண்டும், வழிசெல்லுங்கள் என்று கேட்பதற்கு பெருமானார் சொன்ன அற்புதமான வழி அஞ்சு அவைக்கு அந்த இஸ்லாமை ஒரு நாளை நீ பாதுகாத்துக்கும். உலகத்தின் பொருளாதாரங்களை கொட்டி குடித்தாலும் மனங்களை இணைக்க முடியாது, அல்லாஹ் மட்டுமே இணைத்து தருவார். அதனாலதான் எல்லாம் நம்ம சக்தியை செஞ்சு வச்சுட்டு இந்த மாப்பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டாருன்னு கேட்ட பிறகு சாதியை அல்லாட்ட கொடுத்துருவாங்களா, வெளியில செய்ய வேண்டிய வேலைதான் நாங்கள் செஞ்சுக்கிறது. இந்த மனமகனுக்கும் அந்த மனமகளுக்கும் மன ஒற்றுமையை, உண்மை என்று சொல்லக்கூடிய உண்மையான மன இணைப்பை நீ தான் தரணும். நீ எப்படி தரணும், ஆதாம் அம்மாவுக்கு தந்ததை போல், சுலைமான்க்கு தந்ததை போல், யூசுப் சுலைஹாவுக்கு தந்ததை போல், பெருமானார் அவர்களுடைய மனைவிமார்களுக்கு தந்ததை போல், என் தாய் தகப்பன் 50 ஆண்டு காலம் 60 ஆண்டு காலம் எவ்வளவு வெயில் காலத்தை பார்த்திருப்பாங்க, குளிர் காலத்தை பார்த்திருப்பாங்க இல்லையா, பஞ்சகாலத்தை பார்த்திருப்பார்கள், ஷெல்ஃபை பார்த்திருப்பார்கள், வறுமையை பார்த்திருப்பார்கள். எந்த இடத்திலும் என் தாயிராவற்ற நிலை தடுமாறாமல் எங்களை உருவாக்கி விட்டு போனார்கள். இன்னைக்கு நினைச்சு நின்று பார்ப்போம், ஒவ்வொரு குழந்தைகளை இப்படி மனசு ஆளாக்கி அவங்க கட்டி வந்திருக்கா, மகத்துல போனா அவங்க கட்டத்துல வேற உயிர்கொள்ளி போகுது வறுமை. ஓ இதுல எங்க அத்தா அது எப்படின்னு நைட்டு உட்காந்து பேசிக்குவாங்க, நாளைக்கு என்னமா சாப்பாடு தஞ்சியில 9 குழந்தைகளுக்கு சோறு போனார்கள். இந்த தகப்பன் மறைத்தான், அந்த கண்ணவன் மனைவி எல்லா சூழ்நிலையிலும் அவர்கள் கட்டுப்பாடோடு நின்ற காரணத்தினால் இன்னைக்கு நாம மனுஷனுக்கெல்லாம் உருவாகிறோம். நாம பெற்று வச்சிருக்கிற ஒன்று இருக்கை கூட நம்ம அல்லாவின் சொல்லி வளர்க்க முடியாததினால் அந்த ஒன்றும் ரெண்டும் காற்றடித்தால் பறந்து கொள்கிறது அளவுக்கு பலகீனமான வாழ்க்கைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். எனவேதான் மூமின்களே, வாழ்க்கை நாம் தீர்மானிப்பதல்ல, அல்லாஹ் முடிவு செய்து உலாம விட்டிருக்கிறான். அந்த காலகட்டங்களில் அல்லாஹ்வின் கயிற்றை பிடித்துக் கொண்டு ஹலாலான வழியில் அவன் சொன்ன நேர்மறையான வழியில் பயணித்தவர்களுக்கு சுவிச்சமான வாழ்வு, சந்தோஷமான வாழ்வு கிடைக்கும். அந்த அடிப்படையில் மணமக்களும் சரி, சார்ந்தவர்களும் சரி,
இனிமே மனவாழ்க்கைக்கு வரப்போகிறவர்களுக்கு சரி இந்த ஒரு பாடத்தை நாம் உறுதி கொள்வோம். எந்த இடத்தில் யார் யாரோ என்னென்ன என்ற இந்த நாவின் பயன்பாட்டை உணர்த்து கொண்டால் தமிழ்ல சொன்னார் யாகாபராயும் ராகாக்க சோகாபா ராவாக்கா சோகாபா சொல்லியிருக்கப்பட்டு இன்னொன்னு சொன்னார் வாயினால் ஏற்பட்ட காயத்தை விட நாவினால் ஏற்பட்ட காயம் பயங்கரமாக தீயினால் சுத்தப்பட்டு உள்ளாரோ ஆறாவே ஆமா இந்த சம்பந்த ரெண்டு பேரும் தெரியாது வேற ஒண்ணுமே கிடையாது. அதாவது இருக்க வேண்டிய இடத்தில் சரியாக இருந்தால் என் மனைவி எனக்கு மகிழ்ச்சிக்குரிய வழி சொன்னாங்க. கணவன் வீட்டுக்கு வந்தா முகமலர்ச்சியோடு சலாம் சொல்லி வரவேற்கிற மனைவி, மனைவிக்கும் சலாம் சொல்லுகிற கணவன், அன்புடன் ஊட்டி விடுகிற பாசத்தை வெளிப்படுத்துகிற கணவன், மனைவி இல்லாமல் சாப்பிடாத அன்பு, இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை அல்லாஹ்வுடைய ரசூல் மனவாழ்க்கையினுடைய அடிப்படையாக சொன்னதில் நீடித்த இம்மை வலிமையினுடைய வெற்றிக்கு நாவடக்கம் அவசியம் என்பதை பாடமாக எடுத்துக்கொண்டு இன்று மனவாழ்வு காண்கிற இந்த மனவர்கள் எல்லா வளமும் நலமும் பெற்று நதிமாக நாளாக நமது பெற்றோர்கள் வாழ்ந்த சிறப்பான அந்த வாழ்க்கையை ஜும்மாவின் வாழ்க்கையை வாழ்ந்து நிரந்தர தொழுகையாளர்களாக நோன்பாடுகளாக தானதர்மங்களை கொடுத்து வாழக்கூடியவர்களாக புனிதமான இரண்டு அறவுகளை சந்திக்கிற வாய்ப்பை பெற்றவர்களாக சொர்க்கத்திலும் கணவன் மனைவியாக வாழ்கிற தொகுதியை இந்த கணவர்களுக்கும் நமக்கும் கட்டேன் ஒரு இருபத்தி